அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, பொதுவாக பார்த்தோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு விடயங்களுக்கும் பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அதே போன்று குரானை பார்த்தோம் என்றால் குரானுக்கும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறார். அந்த குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூராக்களுக்கும் வித்தியாசமான சிறப்புகள், பல சூறாக்களுக்கு வித்தியாசமான சிறப்புகளையும், அதே போன்று அந்த சூறாக்களில் இருக்கக்கூடிய ஆயத்துகளுக்கு வித்தியாசமான சிறப்புகளையும் வைத்திருக்கிறார். அதே போன்று தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரா அல் வாகிஅத குல்ல லைலத்தின் லம் யஃப்தகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருவாரோ இவருக்கு இவர் ஏழையாக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். பைஹாக்கியில் வரக்கூடிய ஹதீஸாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன்ல இந்த சூரத்துல் வாக்கியாக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒருவர் இந்த சூரத்துல் வாக்கியாவை எந்த இரவும் ஓதி வருவாரோ இவர் ஏழையாக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வேலைகளை விட்டு வந்த பிறகோ, அல்லது எங்களுடைய ஆஃபீஸுடைய வேலைகள், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில், இரவு நேரங்கள், மகரிப் அல்லது இஷாக்கு பிறகு சரி, தூங்குவதற்கு முன்பு நாங்கள் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதிவிட்டு நாங்கள் தூங்கினோம் என்றால், நிச்சயமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்கு நிச்சயமாக எங்களுக்கு தரப்படும். நிச்சயமாக பொதுவாக பார்த்தோம் என்றால் பலர்களுக்கு கஷ்டம், வறுமைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யாரோ இந்த சூறாவை ஓதி வருவாரோ இவருக்கு இவர் ஏழையாக மாட்டார், அப்படினால் இவருக்கு வறுமை என்பது வரமாட்டாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருவோம். வல்லநாயகம் சுப்ஹானஹு தஆலா எந்த நாளும் விடாமல் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதுவதற்கும், இன்ஷா அல்லாஹ் கடைசி வரையில் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான மௌத்தை தந்து, சந்தோஷமான மௌத்தை தந்து, சிறப்புடன் கலிமாவுடன் மௌத்தாவதற்கு வல்லநாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் என்னைக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக, என்னையும் உங்களை மேற்றுக்கொள்வானாக. வஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.